மிட்டு மிட்டு அரிநாதங்க இப்போ பார்க்க போது வந்து ஆச்சி செந்தே கொடக்கட்டை ரெசிபி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாப்பா சொன்ன மாதிரி நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கொழுக்கட்டை ரெசிபி தான். இதுக்காக நான் ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கேன். எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 8 மணி நேரம் அளவு இதை ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஏன் 8 மணி நேரம் ஊற வைக்கணும்னா, அப்போ தான் நம்மளுக்கு நல்லா சாஃப்டான கொழுக்கட்டை கிடைக்கும். இதே இந்த மாதிரி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தேவையான உப்பு சேர்த்து நாம் இந்த மாதிரி இட்லி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக வேண்டாம், இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அது உள்ளே வைக்கிற பூரணத்துக்காக நாம் வந்து தேவையான அளவுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு கருப்பு எள் எடுத்து நான் வறுத்து எடுத்துக்கிறேன். வறுத்து எடுத்து நாம் இந்த மாதிரி ஒரு தட்டில் போட்டு இதை ஆற வச்சிடலாம். நாம் இப்போ இது உள்ளே வைக்கிற பூரணத்துக்காக வேண்டிய இன்க்ரீடியண்ட்லாம் பார்த்துடலாம். ஒரு 10 ஏலக்காய், தேவையான வெல்லம், நல்ல சுத்தமான கல் மண் இல்லாத வெல்லமாக பார்த்து பொடிச்சு எடுத்துக்கோங்க. தேங்காய், அரிசி மாவு, வறுத்த வேர்க்கடலை, வறுத்த எள், வெல்லம், ஏலக்காய். இப்போ எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு கொஞ்சமாக பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ முதல்ல நாம் இந்த ஏலக்காவை எடுத்து இந்த தேங்காய் பாத்தையில் போட்டு கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு எல்லாத்தையும். எள், பொடித்த வெல்லம், வேர்க்கடலை பொடித்தது, அப்புறம் தேங்காவோடு சேர்த்து அந்த ஏலக்காவும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். மாவு ரெடி. இப்போ நாம் ஒவ்வொரு முறையும் நம்ம வீட்டில் கொழுக்கட்டை செய்யணுன்னா, நாம் வந்து பச்சரிசியை நம்ம கழுவி காய வச்சு நாம் மில்லில் கொடுத்து அரைச்சி தான் செய்வோம். இது பாருங்கள், அந்த அவசியமே இல்லை. நாம் அரிசியை ஊற வச்சு வீட்லேயே செஞ்சு எடுத்துக்கலாம் ஈஸியாக. இப்போ ஒரு வானிலையில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு கொஞ்சமாக முதல்ல நாம் இந்த தேங்காவை கொட்டி வறுக்கலாம். இதில் தேங்காவும் ஏலக்காவும் சேர்ந்துருக்கு. இது வந்து நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் நாம் இதில் பொடிச்சு வச்சுருந்த வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். கல் மண் இல்லாத நல்ல சுத்தமான வெல்லமாக எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து நாம் இந்த கருப்பு எள் வறுத்து பொடிச்சு வச்சுருந்தோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வறுத்த வேர்க்கடலை பொடிச்சது, இதையும் நம்ம இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிம்மில் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க, ஒட்டாமல் இருக்கும். இந்த மாதிரி நம்ம இதை நல்லா கலரி விட்டோன்னா லாஸ்ட்டாக இந்த வெல்லம் இலகி நம்மளுக்கு நல்ல ஒரு பதத்துக்கு இந்த பூரணம் ரெடி ஆகிடும். இதை நம்ம உரமாக வச்சுட்டு திரும்ப வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம இந்த மாவை வதக்கி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாவை லைட்டாக நம்ம சிம்மில் வச்சுட்டு கொஞ்சமாக வதக்கும் போது எண்ணெய் விட்டு இது வந்து கையில் ஒட்டாத பதத்துக்கு இது வந்துடும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம கையிலேயே தொட்டு அழகாக ஒட்டாத அளவுக்கு இருக்கும். இதில் வந்து நாம் இந்த கொழுக்கட்டையை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது கையில் ஒட்டாமல் வரும். இதுதான் இதுக்கு வந்து கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நான் வந்து இதை எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் இந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கும். இப்போ வந்து நான் அந்த கொழுக்கட்டைக்கு தேவையான அச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த அச்சில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் இந்த கொழுக்கட்டை மாவை விட்டு நல்லா இந்த மாதிரி அழுத்திட்டு நடுவில் ஹோல்ஸ் வர மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு அந்த ஹோல்ஸில் நாம் இந்த பூரணத்தை வச்சு நல்லா அழுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் மாவு வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். அதே கொழுக்கட்டை செய்கிற மெத்தட் தான். இப்போ நீங்கள் வீட்டில் அரிசி ஊற வச்சு காய வச்சு மில்லில் கொடுத்து அரைச்சி நம்ம செய்கிற இந்த கொழுக்கட்டையை விட இந்த கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப மிருதுவாக இருக்கும். பிள்ளைங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த கொழுக்கட்டை சாப்பிட்றத விட இது வந்து ஈஸியாக சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நம்ம அரிசி காய வச்சு அரைச்சி மாவு அரைச்சி நம்ம செய்கிற கொழுக்கட்டை வந்து நம்மளுக்கு டைம் எடுக்கும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம காலையில் மாவு நம்ம அரிசி எடுத்து ஊற வச்சிட்டோன்னா நம்ம ஈவினிங் இது வந்து ஒரு 20 நிமிஷத்தில் பிள்ளைங்களுக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம வீட்லேயே இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்துலேயும் பூரணை வச்சு இந்த கொழுக்கட்டையை ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன்.
இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு இதை அவிச்சு எடுத்துடலாம். இது பாருங்கள், ஆவி கட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு இட்லி தட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு வெள்ளை துணியை நல்லா அலசி எடுத்து தண்ணி இல்லாமல் புழிஞ்சிட்டு இந்த மாதிரி போட்டுட்டு அதில் நாம் இந்த கொழுக்கட்டையை வச்சு அதை திரும்ப அந்த துணியில் க்ளோஸ் பண்ணிவிட்டு மூடி எடுத்து இதை ஒரு 20 நிமிஷம் அளவும் இதை ஸ்டவ்வில் வச்சு நாம் அவிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் இதை எடுத்து பார்த்தீங்கன்னா இது நல்லா வெந்துட்டுருக்கோம், கையில் ஒட்டாமல் வரும். இந்த பதம் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு கொழுக்கட்டை ரெடி. இது பார்க்கும்போதே தெரியும், நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா. இப்போ பாருங்கள், இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், நல்ல சாஃப்டான ஒரு மெத்து மெத்துன ஒரு கொழுக்கட்டை ரெடி. இதை பிள்ளைங்க வந்து வேணான்னு சொல்லவே மாட்டாங்க, ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மிட்டு ஆரின் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோட மிட்டு ஆரின் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் சேனலில் பார்க்கலாம். பை பை.